ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஃபார்மகோ விஜிலன்ஸ், ஸோ இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ், அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி துணுக்குமூட்டை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸு, ஸோ இது யாரெல்லாம் வந்துட்டு படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோர்ஸோடைய ஸ்கோப் என்ன, சரி இந்த கோர்ஸுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு. ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு மெடிசின்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புதுசாக ஏதாவது ஒரு மெடிசின் கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்மா கம்பெனியில் வந்துட்டு புதுசாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, அந்த மெடிசினில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் எஃபெக்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும், சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா விதமான மெடிசின்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சமாவது என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸில் இந்த புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய மெடிசின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெடிசின்ஸுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம், ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மெடிசனை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த மெடிசின்ஸில் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய மெடிசின்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸு இல்லாமல் ஒரு மெடிசனை எப்படி வந்துட்டு நம்ம உருவாக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிசினை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணி அந்த சைடு எஃபெக்ட்ஸை எப்படிலாம் வந்துட்டு குறைக்கலாம், இது எல்லாத்தையுமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸு யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னா, இது யூஜி அந்த கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா, யூஜியில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, யூஜியில் வந்துட்டு ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் யூஜி எம்பிபிஎஸ் முடித்த இவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் உள்ளவங்க. ஸோ இவங்க இந்த யூஜியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மசி, ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் மார்க் வந்துட்டு அவங்க எடுத்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, ஃபார்மசி கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் அந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸில் ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸாகவும் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கோர்ஸாகவும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 மந்த் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைமோஜன் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸு அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஃபார்மகோ விஜிலன்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1 இயர், இதை வந்துட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ கோர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி ஒரு யூஜி டிகிரி கெமிஸ்ட்ரி ஃபார்மசி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் முடித்தவங்க வந்துட்டு இந்த டிகிரியை, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸ் இந்த கோர்ஸை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான அந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாதிரியான ஜாப் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார்மா கம்பெனி, அது கவர்மெண்ட் ஃபார்மா கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ஃபார்மா கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் அந்த டெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஜாப் வந்துட்டு இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக என்ட்ரி லெவலில் அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ஜாப் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் சேஃப்டி அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்ட்ரி லெவல் ஜாபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு வேரி ஆகலாம். ஸோ ஒரு டீம் லீடு பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அந்த மெடிசின்ஸை டெஸ்ட் பண்ணுற அந்த
லீடு போஸ்ட்டுக்கும் நம்மளை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ், ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ், ஒரு ட்ரக் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் இருக்குது, டிசிஜி அண்டு சிடிஎஸ்கோ. ஸோ இந்த மாதிரியான ட்ரக் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் கோர்ஸு, அந்த 1 இயர் இல்லைனா 4 மந்த்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னாலே 35,000 to 50,000 வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி சேலரியே கிடைக்கிது. இது யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. யூஜியில் வந்துட்டு ஃபார்மசி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,000 இருக்குது. அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs பெர் மந்த். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் கோர்ஸுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அதிகமான ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸு. ஸோ ஒரு யூஜி டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இல்லை ஃபார்மசி முடிச்சுட்டு நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த 1 இயர் கோர்ஸ் இல்லைனா இந்த 4 மந்த் கோர்ஸு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பெல் ஐக்கானை வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி துணுக்குமுட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வந்துட்டு கொடுங்க. வேறு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த சஜஷன்ஸையும் என்ன வேணாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.